ஏற்கனவே மின்சார வாரியத்தில் மின் பொறியாளர்களாக இருந்தாலும் சரி, அசஸராக இருந்தாலும் சரி எடுத்திருக்கின்றோம். அவர்கள் தேர்வு செய்தவர்களை பத்திரிகை நண்பர்கள் நேரடியாக சந்தித்து கேளுங்கள், ஏதாவது தவறு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். நடைபெறுகின்ற தேர்வு என்பது கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகின்றார்கள். தேர்வு முடிந்தவுடன் மார்க் அடிப்படையில் கம்யூனல் ரொட்டேஷன் பிரகாரம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அது தவறு நடப்பதற்கு எங்கேயும் வாய்ப்பு கிடையாது. அப்படி நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் ஏற்கனவே தேர்வானவர்களை சந்தித்து நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒளிவரவு இல்லாமல் அந்த போஸ்டிங்கை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உத்தரவாதத்தை தருகிறேன். பொதுவாக அரசனுடைய கொள்கை, அம்மாவுடைய கொள்கை பூரண மதுவிலக்கு என்பது தான். நாங்கள் படிப்படியாக அதை குறைத்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இப்பொழுது 500 பேருக்கு அந்த கடையை குறைத்ததினால் 500 பேருக்கு இல்லைன்னு வேலைவாய்ப்பை வேறு துறையில் வழங்கியிருக்கின்றோம். இன்னொரு 500 பேருக்கு எங்கள் துறையிலேயே வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கின்றோம். ஆக நாங்கள் அதை படிப்படியாக குறைக்கின்ற போது எப்படி நாங்கள் அவர்களுக்கு நிரந்தர ஊழியர் ஆக்க முடியும், அவர்களுக்கு மாற்றுத்துறையில் பணிகள் வழங்கப்படும். பொதுவாக வந்து அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, தவறான தகவல், எங்கேயாவது ஒரு சில தவறுகள் நடக்கிறது, உடனடியாக காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து அது தகுந்த நடவடிக்கை மட்டுமல்ல கடுமையான சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு குண்டாஸ் ஆக்டில் வந்து கைது செய்கின்றோம். அப்படி எங்காவது இருந்தால் நாங்கள் உடனடியாக ஆய்வு செய்து அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கின்றோம். நீங்களும் ஏதாவது இருந்தால் எங்களை சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்கின்றோம். கேங்மேன் பொறுத்த வரைக்கும் 90,000 பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து பகுதியிலுமே அனைவரும் 90,000 பேருக்குமே வீடியோ கவரேஜ் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இங்கே பேசிய அகில இந்திய தலைவர்கள் கூட நீங்கள் பார்த்தீர்கள், இது போன்று எங்கேயும் நடக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக நடத்தியிருக்கின்றோம். எந்த ஒரு இது இருந்தாலும் நாங்கள் வீடியோ எவிடன்ஸ் இருக்கின்றது, கோர்ட்டாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அப்படி தயாராக இருக்கின்றோம். ஒளிமறைவு இல்லாமல் தான் நிச்சயமாக அது வாய்ப்பு. ஓகேப்பா, பாய். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.